நேஷன் வர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜியோபாலிடிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஜாம்பவன் அருண் சாரோட ஒரு கலந்துரையாடல். உலகத்தில் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு, ஸோ அதை பத்தி ஒரு சின்ன உரையாடல். சார் வணக்கம். சார் வணக்கம். கிரண், ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது, என்தூசியாஸ்ட்னு சொல்லலாம். ஜியோபாலிடிக்ஸ் என்தூசியாஸ்ட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக விஸ்வகுரு பாரத், விஸ்வகுரு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுடைய பார்வையில் இந்தியா நரேந்திர மோடி வந்த பிறகு ஒரு விஸ்வகுரு, அவங்க சொல்ற மாதிரி உலகின் குருவாய், ஒரு குளோபல் சூப்பர் பவராக ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா, உலகத்தின் குரு அப்படின்ற அளவை ரீச் பண்றதுக்கு இன்னும் தூரம் போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு வந்து 2014 முன்னாடி இருந்த இந்தியா கிடையாது. ஏன்னா இந்தியா அப்படின்னா இந்தியா அப்படின்னா இந்தியாவா அப்படின்லாம் யாரும் ட்ரீட் பண்ணது கிடையாது. அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளிலும் இந்தியா அப்படின்னா ஒரு பெரிய மதிப்பு இருக்கின்றது. பிரச்சாரத்துக்கே மோடியை கூப்பிடுங்கிறாங்கல்ல, அதனால இந்தியர்கள் அப்படின்னும் போது ஒரு மதிப்பு வந்திருக்கு அப்படின்னா, அப்ப நிச்சயமா அது இந்தியாவுக்கு வந்த மதிப்புல இருந்தால் இந்தியர்களுக்கு மதிப்பு வந்திருக்கு. ஏன்னா இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் வந்து பலகாலமா ஒரு மதிப்பு இருந்தது, ஆனா இன்னைக்கு அது மோர் ப்ரொனவுன்ஸ்டா இருக்கு அப்படின்னு காரணம்னா இந்தியாவும் வளர்ந்து வருகின்றது. உலக மக்களுடைய பார்வையில் இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஸோ அதனால இந்தியாவோட வளர்ச்சி மோடி அவர்களால் தான் பெரிய அளவு சாத்தியமாயிருக்கிறது, சந்தேகமே கிடையாது. என்ன பண்ணார் சார் அந்த அளவுக்கு வளர்ச்சியை காட்டுறதுக்காக? ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லையா? என்ன பண்ணார் அவர்? உலகின் பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகளில் ஐந்தாவதா நம்ம இன்னைக்கு போயிருக்கோம். பிரிட்டனை பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட ஒரு நாடு அவங்களை கீழே தள்ளிவிட்டு நம்ம மேல வந்திருக்கோம். ஆசாதிக்கு அமிர்த மகோத்சவம் அப்ப ரைட், வாடவர், இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. மெஷர்ஸ் அப்படின்றது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா உள்நாட்டு தொழில்நுட்பம், அதுக்கப்புறமா இங்க வந்து இந்த ஆத்ம நிர்பார் அதுக்கப்புறம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்றாங்க. முக்கியமா இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல தன்னிறைவு அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே ஊக்கம் கொடுத்து வருகிறார்கள். இதனாலெல்லாம் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. ஆனா இந்த பட்டினி பட்டியல் அப்படிலாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபேவரட் உலக நாயகன் அதை பத்தி பேசியிருந்தார் பிக் பாஸ்ல. என்னன்னா நம்ம வருடா வருடம் பின்னாடி போயிட்டே இருக்கோமே சார் பட்டினி பட்டியல்ல, இது மோடி அவர்களுடைய சாதனையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா? இந்த பட்டினி பட்டியல்ல பாருங்க, நம்ம ரொம்பவே பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் எதிர்கட்சிகள் பலரும் அதனோ மக்களுக்காக வருத்தப்படுற மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் அப்படின்னா மோடிக்கு அது கெட்ட பேர் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அந்த காலத்துல வந்து இந்திரா இஸ் இந்தியா, இந்தியா இஸ் இந்திரான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பாஜக கூட மோடி இஸ் இந்தியா, இந்தியா இஸ் மோடின்னு சொல்லல, எதிர்கட்சிகள் சொல்லிட்டுறாங்க. ஏன்னா இந்தியா கெட்ட பேர் வந்துச்சுன்னா இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த எதிர்கட்சிகள்லாம் எடுத்துக்காங்க, மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் தமிழகம், அதுக்கப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, இப்படிலாம் எடுத்துருந்தீங்கன்னா பட்டினிச்சாவில் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியான்றது என்ன உத்தரப்பிரதேசம் மட்டுமா? இந்த மாநிலங்களும் சேர்ந்தது தானே? மூணு நாளா வயிற்றுல சோறு இல்லாம சோத்துக்காக வந்த மதுன்ற ஒரு ஆதிவாசிகளை என்னை அடிச்சே கொன்ற ஒரு மாநிலம் கேரளா. இவங்க இந்த லிஸ்ட பார்த்து பேசுறாங்களா? பட்டினிச்சாவு, பட்டினிக்காக அடித்து கொல்லப்பட்ட மாநிலம் நம்ம சகாவு இருக்கிற கேரளா. இவங்க பட்டிஞ்சாவு பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். அடுத்தது இந்த கோதுமை மாவு வண்டி வந்தா அப்படியே அலைஞ்சிக்கிட்டு ஓடுறாங்க அத்தனை பேரும் பாகிஸ்தான்ல. அவங்க நம்மளை விட பல இடங்கள் மேல இருக்காங்க. அதான் கேட்க வந்தேன், பாகிஸ்தான் ஒன்று மேல இருக்காங்க, ஸ்ரீலங்கா மேல இருக்காங்க, நம்ம கீழே இருக்கோம். அதுல இருந்து இந்த டுபாகூர் எந்த லட்சணம் தெரிய வேணாமா? ஒண்ணு வேணாமா? அவங்க கிளாஸ்ல வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, அதுல வந்து இந்த பிலோ ஆவரேஜ் ஃபெயில் ஆகிற பசங்க இவங்கெல்லாம் டாப்ல இருக்காங்க அப்படின்ட்டு அந்த டெஸ்ட் பண்ற நிறுவனம் ஒரு ரிசல்ட் கொடுத்தா நீ என்ன சொல்லுவேன்? என்ன டுபாகூர் ரிசல்ட்யா? அவன் இது வரைக்கும் பாஸே பண்ணது கிடையாது ஒரு எக்ஸாம்லயும். அவனை போய் நம்பர் ஒன்னு கொடுத்து நிற்கிறியா? கேட்பாங்களா மாட்டாங்களா? நான் 80% மார்க் வாங்குறேன், அந்த பையன் 40% முக்கி முக்கி தான் வாங்குறான், அவன் எனக்கு மேல இருக்கான், அப்ப இது என்ன ரிசல்ட்? கேட்பையா மாட்டியா? அதே தான். இதுல இருந்தே தெரிய வேணாமா இந்த நம்ம கிட்ட கையேந்தி கிடக்கிற நாடுகள்லாம் நமக்கு மேல இருக்குதுன்னு போது இது ஒரு டுபாகூர் ரிசல்ட். நினைக்கிறீங்களா கான்ஸ்பிரசி அப்படின்றது வந்து பல காலமாக, இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த டெர் ஸ்பீகல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் மேகசின்ல சீனா நம்மளை கம்பேர் பண்ணி அவங்க வந்து புல்லட் ட்ரெயின்ல போறாங்க, இவங்க ட்ரெயின்ல எப்படி போறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்தி இருந்தார்கள். இது வந்து ஏற்கனவே நியூயார்க் டைம்ஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் கிளப்ல இந்த இந்தியன் வந்து ஒரு மாட்டை கட்டிக்கிட்டு போற மாதிரி ஒரு கார்ட்டூன் எல்லாம் போட்டுருந்தாங்க. வைத்தறிச்சல் வேற ஒண்ணும் கிடையாது. இதே ஜெர்மன்ல ஏஞ்சலா மெர்க்கல் என்ன சொன்னாங்க பாருங்க, இன்னைக்கு மாத்திரை மருந்துக்கு இந்தியா கிட்ட கையேந்தி கிடக்க வேண்டியதாகுது, ஃபார்மா கேபிட்டல் ஆயிடுச்சு, நாங்க தான் வளர்த்து விட்டோம். எப்படி நீங்க தான் இங்க வந்து கம்பெனி எல்லாம் வளர்த்து விட்டீங்களா? என்ன பேச்சு இது? எரிச்சல்.
நம்மளை கூட கீழே இருந்தவங்க இன்னைக்கு நமக்கு மேல போயிட்டாங்களே, எப்படியாவது இதை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆளாளுக்கு அடிச்சு விட அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அமைச்சு விட வேண்டியது. இங்க இருக்கிற சில பேரும் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாட வேண்டியது. ரொம்ப முக்கியமான ரெண்டு குற்றச்சாட்டு, பணக்காரர்கள் ரொம்ப பணக்காரர்கள் இருக்காங்க, ஏழைகள் ஏழையிட்டு இருக்காங்க மோடி அவர்கள் ஆட்சி கீழே அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது எல்லாத்தையுமே தனியார்மை ஆக்கிட்டு இருக்காரு, தனியார்மை ஆக்க இந்த முதலாளிகளுக்காக மட்டுமே ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு மோடி அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பணக்காரர்கள் இப்பதான் பணக்காரராக ஆவாருங்களா? இதுக்கு முன்னாடியில் ஆனது கிடையாதா? இன்னைக்கு அம்பானி அதானின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த அம்பானி அவர்களுடைய தந்தையார் திருபாய் அம்பானி, அவர் ஒரு குமாஸ்தாவாக தன் வாழ்வை தொடங்கியவர், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார். அப்போ மோடி அரசியல்லே இல்லைப்பா, காங்கிரஸ் தான்ப்பா ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு ஏழை குமாஸ்தாவாக இருந்தவர் பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தார், அதன் மீது இன்னைக்கு பல மடங்கு அவர் எழுப்பி கொண்டு வந்திருக்கின்றார், சரியா? அதே மாதிரி ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, இதே இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் ஏழைகள் எத்தனை பேர் மேலே கொண்டு வரப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு உலக வங்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ரைட்டா? அதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஆனா ஏழைகள் ஏழைகளாக எங்க ஏழைகள் ஏழைகளாகின்றவர்கள் சொல்லுங்க. அப்ப கேரளால வந்து ஏழைகள்லாம் பணக்காரர் ஆயிட்டாங்களா? தெலுங்கானால ஏழைகள்லாம் பணக்காரர் ஆயிட்டாங்களா? சிம்பிளா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வந்து ஒரு 1000 ரூபா இதை வந்து பேங்க்ல எஃப்டியில போடுறேன், ஒரு கோடீஸ்வரன் வந்து 1 கோடி ரூபா போடுறாரு, எனக்கு இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு மிச்சம் போனால் 70 ரூபா வட்டி வரும், 1 கோடி போட்டவருக்கு 7 லட்சம் ரூபா வரும். அப்போ அவரோடது அதிகமாக பெருகுகிறது, என்னோட இது குறைவாக பெருகுகிறது. காரணம் என்ன? பேஸ் அப்படிதான். ஏழைகள் ஏழைகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல ஏழைகள் ஏழைகளாக இருக்காருன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஏழைகள்லாம் அப்படியே நேராக பணக்காரர்களாக கொண்டு இருந்தார்கள், இப்போதான் ஏழைகள் ஏழைகளார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த பேரிட்டிக்காக ஏதாவது என்ன பெரிய பேரிட்டி? அதுக்காகத்தான் வந்து இந்த முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க. இதே தமிழகத்திலேயே எத்தனை லட்சம் கோடி கணக்கான பேர் வந்து அந்த லோன் அவைல் பண்ணியிருக்காங்க, 50,000 ரூபாய் அதுக்கு குறைவாக கொடுக்கப்பட்டது 83% அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார மேதை ப. சிதம்பரம் என்ன சொன்னாரு, 50,000 ரூபாய் வச்சுன்னு என்ன பிசினஸ் பண்ண முடியும்னு. கரெக்டு, அவங்க ரேஞ்சுக்கு அவங்க வந்து 5000 கோடி 50,000 கோடி அப்படின்னு யோசிக்கலாங்க. ஆனா ஒரு பொட்டி கடை வச்சிருக்கவன், தள்ளு வண்டி வச்சிருக்கவன், 50,000ன்றது எவ்வளவு பெரிய கோடிகள் தெரியுமா? எல்லாரும் கந்து வட்டி மீட்டர் வட்டி அதுக்கப்புறம் அதை என்ன சொல்லுவாங்க, தண்டல் தண்டலுக்கு வாங்கி வட்டி கட்டுனுக்குறாங்க தெரியுமா? 50,000 கிடைச்சா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பூஸ்ட் தெரியுமா? அது இது கூட தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எம்எஸ்எம்இஸ்க்கு நிறைய இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியா ஏன்னா மோடினாலே அதானே அதான் மோடி அப்படின்னு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனியார்களுக்கு எல்லாத்தையும் தாராவாத்துட்டா, எல்லாத்தையும் தனியார்மே ஆக்கிட்டா அரசு எதுக்கு அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா? அரசோட வேலை அரசாட்சி செய்வதற்குத்தான். மன்னராட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பொற்காலங்கள் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க என்ன தொழிற்சாலை வச்சு நடத்திருந்தாங்களா? த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு கவர்ன். தனியார் மயம் தனியார் மயம் சொல்லுங்களேன், இந்த டோலர்கள் தான் நிறைய பேர் பேசின்னு இருக்கிறாங்க. நானும் நிறைய டோலர்கள் கேட்டேன், உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா, அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தர் தவிர எல்லாமே பிரைவேட் தான் வச்சிருக்காங்க, பிஎஸ்என்எல் யாருமே வச்சுக்க மாட்டேன்றாங்க. என்ன டோலர் ஐபோன்ல அட்மிட் பண்ணுவாங்க? என்ன டோலர் நீங்களே வந்து இல்லங்க, அது பிஎஸ்என்எல் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, 4G இல்லைன்னு வாங்க. 4G வர்றதுக்கு முன்னாடி அப்பவே கிடையாது இவங்க கிட்ட, வெகு காலமா. நான் என்ன கேட்கிறேன்னா, அட்லீஸ்ட் போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட, ஒரு காலத்துல பிஎஸ்என்எல் வச்சிருந்தா கூட 4G வந்தப்போ போர்ட் பண்ணிருக்கலாம், இவங்க அதை வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம பாஜகவை பத்தி பேசும்போது நீங்க கம்யூனிஸ்ட்களை நோக்கி கேள்வி எழுப்பது என்ன நியாயமா? ஆமாங்க, அது கவுண்டர்னு உண்மை இப்படிதான் சொல்ல முடியும். தனியார் மயம்னு சொல்றீங்களே, அப்போ கேரளால இந்த ஏதோ ஒரு என்ன சொல்றது கன்சல்டிங் ஏஜென்சி, அதுவே வந்து தனியார்களை கூப்பிடுறாங்க. சைனாலேயே 200% அவங்க பிரைவேட் ஒண்ணு வாடாங்க. இப்போ இந்த என்னது மெட்ரோ போட்டா, இதுவே தனியாருடன் சேர்ந்து தானே பண்ணிருக்காங்க, அது தனியார் கிட்ட கடன் வாங்கி தானே பண்ணிருக்காங்க. இப்ப கேரளால தனியாரே எதுவுமே கிடையாதா சொல்லுங்க? தனியாரோட சேர்ந்து அவங்க எதுவுமே பண்ணலையா? இப்ப சமீபத்துல சொன்னாங்க, கொச்சியில வந்து ஏதோ ஒரு என்னது டெக்னாலஜி பார்க்கோ ஏதோ ஒன்று கொண்டு வர போறோம், இத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு. அப்ப அதுல வர போறதெல்லாம் தனியார் நிறுவனம் தானே, ஐடி கம்பெனிலாம் என்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா? இப்போ பாத்தீங்கன்னா கோவிட்ல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியா இருக்கும், அண்ட் கோவிட்ல இருந்து மீண்டு வந்த பெஸ்ட் நாடு நம்மளாதான் இருக்கும், அண்ட் ரெசஷனுக்குள்ள போறதுக்கான ஜீரோ பாசிபிலிட்டி நம்மளதான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எக்கானமி நம்ம ஆயிருக்கும் அப்படின்னு வெளியிருந்து பார்த்தாலும் கூட, இதுக்கு என்ன விதமான பேஸ் நம்ம போட்டுப்போம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் சொல்லவா? நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள், அதுக்கப்புறமா அந்த பொருளாதார புலி, ஐம் சாரி புலி ரகுராம் ராஜன் அவர்கள்,
அப்புறம் நமது முன்னாள் மத்திய அமைச்சர் பொருளாதார மேதை ப. சிதம்பரம் அவர்கள், இவர்களுடைய ஆலோசனை ஜனங்க பாக்கெட்ல காசை போடுங்க, 5000 ரூபா கொடுங்க, 6000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் காதலியே போட்டுக்கல. இந்த மற்ற நாடுகள், அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், இன்ஃபியூஷன் ஆஃப் மணி இன்டு த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பணத்தை உள்ளே விட்டாங்க. இதில் மக்கள்கிட்ட பணத்தை நேரடியாக கொடுக்கறதுலேருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு பேங்க்கெல்லாம் வந்து நிற்குது, விலைவாசி ஏறி நிற்குது. அமெரிக்காவில் முட்டை விலை 138% ஏறி இருக்கிறது. காரணம் என்ன? தவறான பொருளாதார கொள்கைகள். இங்க அந்த மாதிரி மக்கள் பாக்கெட்ல பணத்தை போடாம அவங்க தட்டுல உணவை போட்டாங்க. அமெரிக்கா என்ன தவறா செஞ்சாங்க, நம்ம என்ன சரியா செஞ்சோம்? அதுதான் மக்கள் கிட்ட பணத்தை கொடு அப்படின்னு சொல்றது, நோட்டை பிரிண்ட் பண்ணுங்கலாம் சொன்னாங்கல்ல, அதை இங்க பண்ணல. அமெரிக்கா அதை பண்ணாங்க, அதனால ரிசெஷன். இங்க காசு கொடுத்தாலும் என்ன பண்ண போறீங்க, சாப்பாடு தானே வாங்க போறீங்க, அதுக்கு தானே செலவு பண்ண போறீங்க, அப்ப நாங்க வந்து உணவுப் பொருள் தானியமாவே குத்துடுறோம் அப்படின்னு இன்னி வரைக்கும் ரேஷன்ல வந்து உணவுப் பொருட்கள் கொடுத்து நிற்கிறாங்க. அதனால தான் ரிசெஷன் வரல. அடுத்தது இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க, வெரி சிம்பிள், இங்கே வந்து தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கப்படுகிறது. சார் இத்தனை வருஷமா இல்லாமல் இப்போ என்ன புதுசாக தொழில் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அங்கே தான் மோடி அவர்களுடைய அந்த மேஜிக் டச் அப்படின்னு இருக்குது, ஆத்ம நிர்பர். இதை வந்து நிறைய பேர் கிண்டல் அடித்தாங்க, முக்கியமாக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஏராளமான 1000 கோடிகள் இம்போர்ட் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ அதையெல்லாம் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவ் ஆகுது, அடுத்தது இங்கே தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கப்படுகிறது. ட்ரோனாக இருக்கட்டும், மிசைலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இங்கேயே தயாரிக்கப்படும் போது இதில் எத்தனை குவாலிஃபைடு என்ஜினியர்ஸ், நீங்கள் சொல்லலாம் சார் ஒரு ட்ரோன் தயாரிப்பில் வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துட முடியும்னு. ஆன்சிலரின்னு இருக்குது, ட்ரோன் அப்படின்றது ஒரு 10 இன்ஜினியர் மட்டும் சேர்ந்து செஞ்சிட முடியாதுங்க. அதனுடைய அந்த மெட்டல் அதுலேருந்து அதுக்கான நட்டு போல்ட்லேருந்து எத்தனை ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான தொழில் நிறுவனங்கள், சார் இதுக்கு வந்து உலகமே ரெசஷனில் இருக்கும்போது நாம் எங்கே விற்கிறதுன்னா, நீ வெளில விற்க வேணா, இந்தியாவிலேயே அதுக்கு தேவை இருக்கிறது. தொழில் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ரெண்டு மிகப்பெரிய அடி அவங்களுக்கு விழுந்திருக்கு. ஒன்று டிமோனிடைசேஷன், ரெண்டாவது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லப்படுது. டிமோனிடைசேஷன் வந்ததுக்கு பிறகு பல இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டிலேயே மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி பிஸ்னஸ் பாதிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே அது அப்படி பாதிக்குதா சார்? டிமானிட்டைசேஷன்னால எத்தனை தொழில் நிறுவனங்கள் இழுத்து மூண்டாங்கன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. இல்லை, இவன் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயம்புத்தூர்லேயும் இப்போ 52 ஆவடியில் சில இண்டஸ்ட்ரீஸ் மூடி இருக்காங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. அதாவது டிமானிட்டைசேஷனுக்கும் இழுத்து மூடுவதற்கும் என்ன சம்பந்தம்னு இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. புரியுதுங்களா? இது எதுக்குமே சம்பந்தமே கிடையாது. ஜிஎஸ்டி வந்ததுனால இழுத்து மூடினாங்க அப்படின்னா எப்படி இழுத்து மூட முடியும்? இது வரைக்கும் வந்து ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு வந்திருக்காங்க, டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், ஒழுங்காக வருமான வரி கட்டுறோம், அதுக்கப்புறம் பார்த்தா வேட்டுன்னு இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டேட் டாக்ஸஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், இது மாதிரி நிறைய வரிகள் இருந்தன. ஏகப்பட்ட ஃபார்ம் சீன் வாங்க, ஏகப்பட்டது ஃபைல் பண்ணணும், இதுக்கு நிறைய ஆடிட்டர் வச்சுக்கணும். இப்போ எல்லாமே சிம்பிளாக முடிந்து போய்விட்டது. அண்டு சின்ன நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிட்டரே தேவையில்லை, அவங்களே வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபைல் பண்ணலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டர் பெரிஃபரன்ஸ் இதெல்லாம் விற்று கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவரே தான் ஃபைல் பண்ணுறாரு. வாங்கும்போது ஜிஎஸ்டி பில் வருது, நாங்கள் விற்கும்போது ஜிஎஸ்டி பில் வருது, இதை நாங்கள் ஏற்றிடுவோம் சார், அவங்க அதை ஏற்றிடுவாங்க சார், மந்த் எண்டில் அந்த பீரியடில் போனால் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு சொல்லலாம், அதை கட்டிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறீங்களா? சிம்பிளிஃபைனே இல்லைங்க. இது வரைக்கும் என்ன, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி டாக்ஸே கிடையாதா? வெள்ள குதிரையாக இருந்தது, இப்போ தான் வரி குதிரை ஆயிடுச்சா? அதே வரி தாங்க இருந்தது. சொல்ல போனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு வரி குறைந்திருக்கிறது. சும்மா ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லாம் இழுத்து மூட்டாங்க, இழுத்து மூட்டாங்கன்னா எதுக்கு இழுத்து மூடணும்? வரி கட்டாமல் ஏமாத்திருந்தேன்னா நான் வந்து இழுத்து மூட்டிட்டு போகலாம், ஐயோ இனிமேல் வரி கட்டணமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிஎஸ்டியில் ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் எண்ட் யூசர் வரைக்குமே வந்து ட்ராக் பண்ண முடியும், அதனால் வரி ஏமாற்ற முடியாது. நான் வரி கட்டாமல் ஏமாத்தணும் அப்படின்னு நினச்சாவனா ஐயோ இனிமேல் நான்லாம் வரி கட்ட முடியாதுன்னா அவனை இழுத்து மூட்டிட்டு போகலாம். மற்றபடி ஒழுங்காக வரி கட்டிட்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் இன்றைக்கும் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரும் வந்து ஜிஎஸ்டினாலலாம் இழுத்து மூடலை. இதெல்லாம் சும்மா அவங்கவுங்க ஒரு ரெட்டாரிக் தானே தவிர, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். ஜிஎஸ்டி வந்ததுனால் இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்க உலக அளவில் இந்தியா என்னுடைய இமேஜை உயர்த்திட்டுருக்கு, மோடி அவர்கள் உயர்த்தியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பார்த்தோம்னா சைனா பல இடத்துல போய் மீடியேட்டர் வேலையை பார்க்கறதுல நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம ஈரானிலேயே இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுக்கு அந்த கிரெடிட் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? வெரி குட்,
மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டியோடரண்ட் சோப் அப்படின்னா ஒரு பிராண்டு தான் இன்னி வரைக்கும் இருக்குது. அந்த சோப்பு பேரையே ஓல்டு அப்படின்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து தான் சொல்லுவாங்க. அந்த பிராண்டு வேண்டாம், அதை விட்டுருங்க. ஆனால் அதே மாதிரி டியோடரண்ட் சோப்புகள் அப்பப்போ நிறைய வந்துருக்குதுங்க. இன்னி வரைக்கும் மற்ற பிராண்டுகள்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த ஒரு ஓல்டு பிராண்டு மட்டும்தான் டியோடரண்ட் சோப் அப்படின்னா மார்க்கெட் லீடராக இருக்கிறது. அந்த மாதிரி திடீர்னு இன்னைக்கு வந்து இப்போ அந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தின் போது உறுதியான ஒரு முடிவை முதலில் எடுத்தது இந்தியா. சைனா வந்து ஆரம்பத்தில் வேசிலேட்டிங்காக இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ரெண்டாவது, அந்த நேரத்தில் சைனா எக்கனாமிக்கலாக சரிவை சந்தித்து கொண்டு இருந்த நேரம். ஏன்னா இந்த ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அமெரிக்கா தான் அவங்களுக்கு புது லீஸ் ஆஃப் லைஃப் கொடுத்தாங்க. இப்போ வந்து எக்கனாமி வந்து ரொம்பவே முன்னேறி கொண்டு வருகின்றது பிகாஸ் ஆஃப் ட்ரேட் வித் ரஷ்யா அண்டு பல விஷயங்கள். ஸோ அந்த நியூ ஃபவுண்டு குளோரின்னு சொல்லுவாங்க, அதனால் அவங்க சில விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். சொல்லப்போனால் அமெரிக்கா அதை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. இஸ்ரேலுக்கும் மிடில் ஈஸ்ட் நாட்டுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்தது எங்கள் அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப். அதை அப்படியே முன்னெடுத்து சென்று இருக்க வேண்டும். ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஏற்பாடு சமாதானம் பண்ணிருக்கிறார். சண்டை போட்டு நின்றால் தானே நம்ம ஆயுதம் விற்க முடியும், அடிமடியிலே கை வைக்கிறாரன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவங்க விட்டுட்டாங்க. அந்த இடத்த சீனா ஃபில் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டெம்பரரி ஃபெனாமினா தான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது தான் நிற்கும். ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் கடனை கொடுக்க வேண்டியது, அதுக்கு பதிலாக இந்த ஏர்போர்ட்டை எனக்கு ஏதி குத்துரு இல்லை இந்த சி போர்ட்டை ஏதி குத்துரு, இப்படி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ட்ரேடு சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில நாடுகள் சீனாவுடன் வாணிப உறவை அதிகரித்து கொள்ளலாம். பட் லாங் ஸ்டாண்டிங் அப்படின்னு வரும்போது சீனா பிகாஸ் தே ஆர் டோலர்ஸ், அவங்கள என்றைக்குமே நம்ப முடியாதுன்றதை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. முக்கியமாக இப்போ டீடாலரைசேஷன் நடந்துட்டுருக்கு, நம்ம பார்க்க முடியாது, இன்எவிட்டபிளாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்தியாவோட ருப்பீஸை பல பேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு முன்னுக்கு வந்தாலும் கூட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் பங்களாதேஷ்லாம் சைனீஸ் கரன்சியில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா கூட நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸ் ஏற்றுட்ட மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த டீடாலரைசேஷன் நமக்கு எப்படி உபயோகமாக இருக்கும்னு சொல்கிறீங்க? சைனாவுக்கு தானே உபயோகமாக இருக்கும். அதாவது டாலரை விட்டு விலகுவது அப்படின்றது வந்து இன்னைக்கு சைனா மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, ஆப்பிரிக்க நாடுகள், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு அண்டு சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு சில நாடுகள் இப்படி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சர்ப்ரைசிங்லி ஃப்ரான்ஸே வந்து நாங்கள் யுவானில் ட்ரேட் பண்ணிக்கிறோம் கேஸுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் டாலரை விட்டு ஒதுங்கி விட்டார்கள். அப்போ சைனாவுக்கு தானே சார் வரேன் வரேன். டாலரை விட்டு ஒதுங்கினால் அது சைனாவுக்குத்தான் லாபம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் எதுக்கு டாலரை விட்டு ஒதுங்கணும்? டாலரை விட்டு வெளியேறுவது சைனாவுக்கு லாபமும் இல்லை, அந்தந்த நாடுகளுக்கு லாபம் முதல்ல, அதுக்கப்புறமா தான் அது சைனாவுக்கு லாபம் அப்படின்றது. அந்த லாபம் அப்படின்றதையும் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குது. அது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம், அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்டு பங்களாதேஷ் வந்து யுவானில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சீனாவுடன் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியாவோட கிடையாது, ரைட்டா? இந்தியாவோட ட்ரேட் பண்ற நாடுகள் இதை வந்து டீடாலரைசேஷன் அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டாலரை ஒதுக்குவது அப்படின்றதோட என்ன நடக்குதுன்னா ட்ரேடிங் இன் த நேஷனல் கரன்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா நாடுகளும் அவங்கவுங்க நேஷனல் கரன்சிஸ் அப்படின்னு பண்ணும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ், அதில் சைனீஸ் யுவான் ஒன்று, இது இந்தியன் ருப்பி ஒன்று, அதுக்கப்புறம் ரஷ்யன் ரூபிள் ஒன்று, இந்த மாதிரி ஒரு சில கரன்சிஸில் அந்தந்த நாடுகளோட. இப்போ இந்தியாவோட ஆப்பிரிக்க நாடுகள் வர்த்தகம் பண்ணும்போது அது ருப்பியில் இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்டஸ்டே நம்ம கண்ட்ரி ஒரு தான்சானியா அப்படின்னு வச்சுப்போமே, அங்கேருந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் எதுவும் இல்லை அப்படின்னும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 100 கோடிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா 100 கோடி ரூபாய் அவங்க வாங்கிக்கிறாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்கத்தில் அவங்க வந்து ஜிம்பாபேக்கிட்டேருந்து ஏதோ வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஜிம்பாபேக்கு இந்த ரூபாயை கொடுத்துருவாங்க. ஜிம்பாபே நம்மக்கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அதை இவங்க பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ரொட்டேஷனில் போகும். ஸோ பெரும்பாலும் அங்கே நேஷனல் கரன்சிஸ் அப்படின்றதுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இது சைனீஸ்க்கு சாதகம் அப்படின்றத விட இதுலேருந்து வெளியில் வர ஒவ்வொரு நாட்டுக்கும் லாபம் அப்படின்றதுனால தான் வெளில வராங்க. மற்றபடி சைனாவுக்கு லாபம்ன்றதுனால மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோ இல்லை வந்து ரஷ்யாவோ இதை விட்டு வெளில வரல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சைனீஸ் டாபிக்லேயே சைனாவோட அக்ரஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நார்த் ஈஸ்டில் அவங்க ஊடுருவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காலையும் அவங்களுடைய ஆதிக்கம் நிறையா இருக்குது. அங்கேருந்து அடித்தாங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்லாம் அடித்தாங்கன்னா தமிழ்நாடே காலி அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ப்ளஸ் சைனா பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணுறது, பங்களாதேஷ் ஹெல்ப் பண்ணுறது, இந்த பக்கம் மொத்தமாக நம்ம ஐசோலேட் பண்ணி அமெரிக்காவை கூட நமக்கு உதவிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற சூழலில் நம்ம தனித்து விடப்படுவோமா சைனாவோட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால்?
நேபாளில் மன்னராட்சி ஒழுங்காக நடைபெற்று கொண்டு வந்தது. அங்கே கம்யூனிஸ்டுகள் மூலமாக சீன ஆதிக்கம் வருவதை அலோவ் பண்ணது யார்? எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்தது இன்றைக்கி வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்குது அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி நேற்று வரல, பல வருஷங்களாக இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து குண்டு போட்டால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால், ஏன் அப்போது அதனோட பக்கம் ஜம்மு காஷ்மீர்லேருந்து இல்லை வந்து உத்தராகண்ட்லேருந்து அது பார்டரில் இருக்க ஸ்டேட்லேருந்து சைனா மேலே நம்மளால் குண்டு போட முடியாதா? நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, அவங்க போட்டாங்கன்னா நம்மளும் போடுவோம். அதனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் யோசிக்கிறீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு யோசிங்க. அதனால் அவங்க போட்டாங்கன்னா நாமளும் போடுவோம். உங்ககிட்ட குண்டு இருக்கா, எங்கிட்டையும் குண்டு இருக்குது. உங்ககிட்ட மிசைல் இருக்கா, எங்கிட்டையும் மிசைல் இருக்குது. ஆன்டி மிசைல் சிஸ்டமும் நாங்கள் வச்சுருக்கோம், சேஃப்காட் பண்ண முடியும். ஆரோக்கியமான போக்கானா கரெக்டுங்க. நம்ம வந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம், நெய்பர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. சாபக்கேடு. அன்னிலேருந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து இப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க, அன்டெவலப்டு பார்டர்ஸ் அப்படின்னு பெருமையாக மாறுதட்டிக்கினார் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில். பார்டரில் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே பண்ணாமல் போட்டாங்க. இதில் சொல்கிறாங்களே சீனா ஊடுருவுகிறது ஊடுருவுகிறது அப்படின்னு, எங்கே ஊடுருவது? இப்போ எங்கே ஊடுருவு ககாமிக்கு சொல்லுங்கள். ஊடுருவினதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்திலையும் இது நடந்தது, கண்டுக்காமல் விட்டாங்க. இன்றைக்கி வந்து ஊடுருவிச்சு குச்ச போடுறாங்க, கிராமம் கட்டுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உள்ள வந்த இடத்துல அவங்க பண்ணியிருந்துக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அடமான வச்சுட்டு போயிடுவீங்க, நாங்கள் தான் எல்லாத்தையும் மீட்கணும்னா மீட்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மீட்போம். நீங்கள் வந்து 50 வருஷமாக எல்லாத்தையும் விட்டு போயிட்டீங்க, 10 வருஷத்தில் எல்லாத்தையும் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, ஏன் நீங்கள் பண்ண வேண்டியது தானே? நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா பார்டரில், இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி பார்டரில் வந்து 4G கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்றதுக்காக. டெலிகம்யூனிகேஷனே இல்லாமல் வச்சுருந்தீங்க, ரோடே கிடையாது, பிரிட்ஜு கிடையாது. இப்படி தானே நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட் பார்டர் ஸ்டேட்லாம் வச்சுட்டு போயிருந்தீங்க? நீங்கள் பேசுகிறீங்களா சீனா ஊரிடுவிச்சின்னு? இப்போ இந்தோ சைனா வார் வந்து இன்எவிட்டபிள் அப்படிங்கிறாங்க, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க, சும்மா ஒரு போஸ்டரிங் அவ்வளோதான். சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் யுத்தத்துக்கு அவர்கள் எந்த காலத்திலும் தயாராக இல்லை, அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. எப்போ அது வரும் அப்படின்னு சொன்னா, இதே சைனா நம்மளுடைய அக்ஷய சீனா பறிச்சுட்டு போனாங்க, அப்பெல்லாம் அப்பவும் இதே மாதிரி. ஆமாங்க, நீங்க கூட ஹிந்தி சீனி பாய் பாய் எல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யார் சொல்லியிருந்தாங்க? நேரு சொல்லியிருந்தாரு, சொன்னாங்க இதெல்லாம் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு. ஐயோ இல்லை இல்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம பட்ட அனுபவம் அது. இன்னைக்கு பார்டரில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பக்காவாக இருக்கிறது அப்படின்றனால தான் தோக்கலாம்லேருந்து அத்தனை இடத்துல வரைக்கும் நம்ம ஐபால் டு ஐபால் கான்டாக்டில் அடித்து துரத்தின்னுக்குறோம். கால்வானில் என்ன நடந்தது? சீனாவில் வந்து எத்தனை பேர் செத்தாங்கன்னு உள்ளுக்குள்ளேயே அது அமுக்கி வச்சதுலேயே எவ்வளோ விஷயங்கள் வெளில வந்தது. அப்புறம் வந்து சீனா வந்துச்சு, சீனா வந்துச்சுன்னா வர விட்டது நீங்கள், துரத்தி அடிச்சுன்னுக்குறோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். இப்போ 2024 எலெக்ஷன்ஸில் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரீங்க, மோடி வர்சஸ் எதிர்கட்சிகள் இல்லை, மோடி வர்சஸ் இன்டர்நேஷனல் வில்லன்ஸ், இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது. யார் சார் அப்படி மோடிக்கு அகேன்ஸ்டாக சதி பண்ணுறவங்க யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள்ங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இதே காங்கிரஸ் ஆட்சியில் தொடர்ந்திருந்தால் ஏகே ஆண்டனி அவர்களே வந்து சொல்லப்போனால், அவர் என்ன சொன்னார், டிஃபென்ஸ் பர்ச்சேஸ்லாம் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது, அதனால் நான் எதையுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு போனார். அப்போது அந்த ஆட்சியே தொடர்ந்திருந்தால் இன்றைக்கி வந்து பார்டர் ஸ்டேட்ஸில் இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்குமா? வந்திருக்காங்க. அப்போது சைனா எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ ஊடுருவி இருக்க முடியும். இவங்களால் அது ஊடுருவினதையே வந்து வேற யாராவது சேட்டலைட் இமேஜ் எடுத்து போட்டால் தான் தெரிஞ்சிருந்திருப்பாங்க, சரியா? இப்போ மறுபடியும் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை வந்து எதிர்கட்சிகள் கூட்டணி காங்கிரஸ் ஆதரவுடன் அப்படின்னு வந்தாலோ இதே பாலிசியை தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டதாக சொல்கிறாங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட, அவங்கக்கிட்டேருந்து அந்த ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனாக அதுக்கு வந்து நன்கொடையெல்லாம் வாங்கினாங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இவ்வளோ ஏங்க தோக்காம்லாம் அவ்வளோ ஒரு டென்ஸான சுச்சுவேஷன் நடக்குது, இவர் பாட்டுக்கு சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு என்ன இது விஷயம் கேட்டு வரப்போனேன் அப்படின்றாரு. உங்கள் வீட்டுக்கும் பேத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை, அப்போ உங்கள் அண்ணன் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு வர தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? சந்தேகம். டேய் நீ எல்லாம் எங்கள் அண்ணனாடா பிள்ளையர்னு ஒரு இழுப்பு இழுக்க மாட்டீங்க. இல்லை அதுக்காக அப்படி சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை ராகுல் காந்தி அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது, அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தால் முதல்ல சைனாவுக்கு நல்லது, அடுத்தது அமெரிக்காவுக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு டீடாலரைசேஷன் அப்படின்றதுக்கு முதல்ல பிள்ளையார் சூழி போட்டது நாம. இந்த விசா மாஸ்டர் இவங்களுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக ரூபேன்னு கொண்டு வந்தோம் நம்ம. இப்படி ஃபின்டெக்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து நாம தான் இன்றைக்கி வந்து முழுமூச்சாக இறங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் அமெரிக்காவுக்கு அடி. அப்போ இங்கே மோடி அவர்கள் போனார் அப்படின்னு சொன்னால் அப்போது அமெரிக்காவுக்கும் இது நல்லது, அமெரிக்காவில் இருக்க நிறுவனங்களுக்கு நல்லது. டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதில் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஃபின்டெக் செக்டர் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது அவங்களாம் என்ன யோசிப்பாங்க? ரைட்டு, எதையாவது ஒரு குட்டையங்களை போவோம் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
அப்போ அவங்களுக்கு தான் அது நல்லது. இன்னொரு மேஜர் ஃபேக்டர் ஜார்ஜ் சோரோஸ். நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ காங்கிரஸ் ஜார்ஜ் சோரோஸோட கனெக்ஷன் இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பிளஸ் ஜார்ஜ் சோரோஸ்ட காசு வாங்கிட்டு இங்கே பல இன்டர்னல் எனிமீஸ், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சதி பண்ணுறதா, மோடிக்கு அகேன்ஸ்ட் சதி பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்கள் உண்மைன்னு நம்புறீங்களா? உண்மையா பொய்யா அப்படின்றது காங்கிரஸ் வந்து அவங்க கிட்ட நெருக்கமா இருக்காங்களாம். பட் ஜார்ஜ் சோரோஸோட கொள்கைகளுக்கு இணக்கமாக அவர் கொள்கை என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் இவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஜார்ஜ் சோரோஸோட ரைட் ஹேண்ட் ஷெட்டி அப்படிங்கிறவரு நம்மளுடைய பாரத் ஜோடோ யாத்திரையில ராகுல் காந்தியோட சேர்ந்து நடந்திருக்காரு. இந்த மாதிரி சசி தரூரே ஜார்ஜ் சோரோஸ் போய் மீட் பண்ணிட்டு ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அப்படின்னு ட்வீட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் அண்ட் ஜார்ஜ் சோரோஸ் மேபி ஒரு சின்ன லிங்க் கூட இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து அரசியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லலாம். பட் அன் என்தூசியாஸ்ட், ஒரு கமெண்டேட்டரா இப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு தலைவர்கள் கூட வந்து பல பேரை கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பாருங்கள் இன்னாரோட இவர் ஃபோட்டோ எடுத்திருந்தா அப்படின்லாம் காமிக்கலாம். பட் ராகுல் காந்தி அவர்கள் விஷயத்தில் இதை சொல்ல முடியாது. ஏன்னா இவர் யாத்திரை போகும்போது ஒருத்தர் வராருன்னு போது அவர் யார் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. மேபி ஷெட்டி வந்து இங்கே ஒரு என்ஜிஓ நடத்திட்டுருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு ஜார்ஜ் சோரோஸோட இருக்கிற லிங்க்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் லிங்க் இருக்கோ இல்லையோ ஜார்ஜ் சோரோஸ் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதே பாதையில் தான் ராகுல் காந்தி அவர்களும் இவங்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது ஜார்ஜ் சோரோஸுடைய எண்ணம். மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்றது ஜார்ஜ் சோரோஸுடைய எண்ணம். அவர் யாருங்க, எந்த நாட்டில் யார் ஆட்சியில் இருக்குதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு? ஆனால் நீங்கள் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறீங்க ஜார்ஜ் சோரோஸை, வெள்ளை பண்ணி அப்படிலாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. கரெக்டுங்க, என் தேசத்துக்கு எதிராக பேசுகிறவனா நான் இதை விட கேவலமாக சொல்லுவேன். பன்னியை விட கேவலமாக ஒரு விலங்கு எனக்கு தெரியலன்றதுனால நான் அதோட நிறுத்தினேன். பன்னி கோச்சிக்க கூடாது, நாங்கள் மக்கள் முடிவு பண்ணணும். நீ யாரை வந்து டிசைட் பண்ணுறது, யார் ஆட்சியில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? உன் சொந்த நாட்டிலேருந்து அவனை ஆட்சி துரத்தி வச்சுக்கிறான், உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறியா? இந்த நாட்டுல மட்டும் இல்ல, எத்தனையோ நாடுகளை கிரேட்டா ஜார்ஜ் சோரோஸ் கிட்டத்தட்ட பல பில்லியன்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா நேஷனலிஸ்ட்க்கு எதிராக. யார் நேஷனலிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக பல ஆயிரம் கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது 2024 எலெக்ஷன்ஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிரண், இது எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜார்ஜ் சோரோஸோடைய ஃபண்டிங் அப்படின்னு இஸ் கால்ட் டீப் பாக்கெட்ஸ். அதனால இந்த என்ஜிஓ அப்படின்னு போர்வையில் செயல்படுகிற இந்தியாவை அசிங்கப்படுத்தணும், மோடியை அகற்ற வேண்டும், இது மட்டுமே ஒற்றை குறிக்கோளாக செயல்படுகின்ற ஏராளமான இயக்கங்கள், தனிநபர்கள் அவங்கெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபண்டிங் வந்துட்ருக்கலாம். அதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ஏராளமாக வேலைகளில் இறங்குவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா பணம் இருக்குது, என்னோடய வேலையை வந்து இந்த நாட்டில் இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இவனை மாற்று, அவனை மாற்று. ஏன்னா தே ஆர் ஆல் அனார்கிஸ்ட். இந்தியால மோடி அவர்கள் வந்தது பிறகு ஜனநாயகமே இல்ல. ஜார்ஜ் சோரோஸ் நான் வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிறாரு, அவரால் இது முடியுமா? ஏன்னா 2024ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோடி அவர்களை தாண்டி வேற ஒருத்தர் பிரதமர் வருவாரா எனக்கு தெரியல. சோ இவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அவரால்? கிரண், இப்ப இந்த நேஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க, நேஷன் ஃபர்ஸ்ட்ல நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் உட்காந்து நிற்கும் போதோ இல்ல நீங்க வெளியில ஒரு இடத்துலயோ நேஷன் ஃபர்ஸ்ட்ல கருத்து சுதந்திரமே கிடையாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? எங்க வெளியில போய் சொல்ல முடியும்? வெளியில போய் நேஷன் ஃபர்ஸ்ட்ல கருத்து சுதந்திரமே இல்லை அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? ஏன்னா அவங்க உங்க கருத்து சுதந்திரத்தை மதிக்கிறார்கள், அதனால நீங்க வெளில போய் சொல்ல முடியுது, ரைட்? ஒருவேளை நேஷன் ஃபர்ஸ்ட்ல கருத்து சுதந்திரம் இல்லைன்னு வச்சுக்காங்க, நீங்க வெளில போயிட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வேலையை விட தூக்கிடுவாங்க. அங்கேருந்தே மெசேஜ் வரும், அப்படியே போயிரு, திரும்பி வராதன்னு. கரெக்டா? அதேதான்ப்பா. எப்ப நீங்க வந்து ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றீங்களோ, ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எமர்ஜென்சி பீரியட்ல ஜனநாயகம் இல்லை, உரிமைகள் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சிருக்க முடியுமா உங்களால? ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, யூகே லண்டன்ல போய் இந்தியாவில ஜனநாயகம் இல்லை, இப்ப நான் இந்த யூனிவர்சிட்டியில வந்து பேசுறேன் இல்லையா, இந்த யூனிவர்சிட்டியில பேசுற மாதிரி எந்த ஒரு இந்தியன் யூனிவர்சிட்டியில என்னால பேச முடியாது, மோடி அவருடைய லாபி அதை அனுமதிக்காது அப்படிங்கிறாரு. இந்த டிமானிட்டைசேஷனை தடால்னு எடுத்துன்னு வந்தது தப்பு, உங்க கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்திருக்கணும் அப்படின்னு காலேஜில் யாரோ பேசினது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதே மாதிரி இந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலும் ஏராளமான கல்லூரிகளில் போனார், ஒரு கல்லூரியில் போய் தண்டாலெத்தார், இதெல்லாம் கூட பண்ணார். நீங்கள் பேசுங்க, தண்டாலெத்துந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஜனநாயகம் இருப்பதனால தான் இங்கே வந்து ஜனநாயகம் இல்லைன்னு எங்கே ஒன்றாலும் போய் பேச முடியுது. அதே மாதிரி நான் சொன்ன எமர்ஜென்சி காலகட்டத்தில் அடிப்படை உரிமை, பேச்சுரிமையை விடுங்க, மூச்சுரிமை, ரைட் டு லைஃப், அதே கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த எமர்ஜென்சி இருந்த 75-76 காலகட்டங்களில் வந்து இந்தியாவில் ஜனநாயகமே இல்லைன்னு சொல்லி பாருங்க, மிஸ்ஸா தான், சாமி சாமின்னு கதறினாலும் விட மாட்டாங்க, மிசால தூக்கி உள்ள போட்டு கும்முகமுன்னு கும்முறி எடுத்திருப்பாங்க.
ஜனநாயகத்தை காலடியில் போட்டு நசிக்கணும் இவர் சொல்றாரு ஜனநாயகம் இல்லைன்னு. ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் ஜனநாயகம் இல்லை அப்படின்னு பேச முடியுது. ஒரே ஒரு சின்ன ஜோக் சொல்றேன். இந்த யூஎஸ்எஸ்ஆராக இருந்த காலகட்டத்தில் ஒரு ரஷ்யன் எப்படியோ விசா கட்சிச்சு அமெரிக்காவுக்கு போகிறாரு. அப்போ அங்கே அந்த அமெரிக்க நண்பர் ஒருத்தர் அவர் வந்து வெள்ளை மாளிகை முன்னாடி போயிட்டு அமெரிக்க ஜனாதிபதி ஒழிக அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இதை பற்றியா எங்கள் நாட்டில் இது மாதிரி சொல்லலாம், கருத்து சுதந்திரம் யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, உங்கள் நாட்டில் சொல்ல முடியுமா அப்படின்னாரு. இந்த ரஷ்யன் சொன்னாராம், சொல்ல முடியும். அப்படியா, இவர் காசு செலவு பண்ணிக்கின்னு நேராக அங்கே ரஷ்யாவுக்கு போகிறாரு அமெரிக்கர். அதே மாதிரி கிரெம்ளின் முன்னாடி போயிட்டு சொல்லு அப்படின்ன உடனே இந்த ரஷ்யன் சொன்னாராம், அமெரிக்க ஜனாதிபதி ஒழிக அப்படின்னாராம். அந்த மாதிரி தான் இது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறது. அவர் நல்லா காமெடி பண்ணுறாரு, அவரை வச்சு தான் நாங்கள் ஓட்டி நிற்கிறோம். அதனால் அவரை குறை சொல்லாதீங்க கிரண். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக பல கருத்துக்களை முன் வச்சிங்க. ரொம்ப நன்றி. நன்றி கிரண்.